வணக்கம். இந்த பதிவு மயிலாடுதுறை மாவட்டத்தை பற்றியது. ராமாயணம் எழுதிய கம்பனும், பொன்னியின் செல்வன் எழுதிய கல்கியும், வேதநாயகம் பிள்ளை போன்ற தமிழரங்களை பெற்றெடுத்த மாவட்டம் இது. காவிரியின் தாலாட்டினால் விவசாயம் செழித்து வளரும் ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு என்னென்னா, இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ரேடியஸில் நவகிரகங்களுக்கும் கோயில் இருக்குது. உலகத்திலேயே வேறு எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு கோயிலும் அப்படி ஒரு பிரம்மாண்டம். இதை வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்க என்ஆர்ஐஸ்க்கும் தமிழர்களுக்கும், குறிப்பாக மலேசியா, ரீயூனியன் ஐலாண்ட், யூரோப், யூஎஸ், இன்னும் பல நாடுகளில் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே இதை நம்ம அறிமுகப்படுத்தி, சோஷியல் மீடியா மூலமாக அறிமுகப்படுத்தி அவங்களை வரவழைச்சோன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் ப்ளஸ் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்ம காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாவட்டத்தில் 100 காலேஜஸ் இருக்குது. இந்த யூத் பவர், இளைஞர் சக்தியை நான் நல்லபடியாக டூரிசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இந்த திறன் மேம்பாட்டுக்கு, பர்டிகுலராக இந்த டூரிசத்தினுடைய திறன் மேம்பாட்டுக்கு நல்ல பயிற்சிகள்லாம் உண்டு, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். திருச்சி பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அது முன்னே வச்சு இந்த கேம்பெயினை நம்ம நடத்தினா நல்லது, ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் நம்ம இங்கே வரவழைக்க முடியும். இந்த கோயிலெலாம் என்ன ஒரு சிறப்புன்னா, 4 மொழிகளில் நோட்டீஸ் போர்டு இருக்கிறது. நம் அது மட்டும் இல்லை, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியிலும் இருக்கிறது. அப்படின்னாலாம் இந்தியா முழுக்க இருக்கிற பக்தர்கள் இங்கே வராங்க அப்படின்னு தானே அர்த்தம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. இதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்தணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுனுடைய 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்டில் இந்த மாவட்டத்துக்கு வந்து அரிசியை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த அரிசியில் கூட நம்ம வந்து வேல்யூ ஆடடாக, அதாவது ஆர்கானிக்கலி க்ரோன், ஒரு ஏன்ஷியன்ட் பாரம்பரியமிக்க அரிசியை வந்து ரீட்டைல் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு சேர்ந்தோன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். மற்றபடிக்கு தேங்காய், வாழை சாகுபடியெலாம் இந்த மாவட்டத்தில் அதிகம். கடற்கரை ஓர மாவட்டம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மீன் பிடித்தல் நல்ல ஒரு தொழில். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டெவலப் பண்ணோம், கோல்டு சேம்பர் இந்த மாதிரிலாம். தவிர இந்த மாவட்டத்தில் என்ஆர்ஐ பாப்புலேஷன் அதிகம். இந்த என்ஆர்ஐ பாப்புலேஷன் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒன்று வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணதால் அந்த ஒரு எக்ஸ்போஷர், மேனேஜ்மெண்ட் டெக்னிக், டெக்னிக்கல் நோவெல்லாம் இருக்கும். தவிர கேபிட்டல் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்த இந்த மாவட்டத்தை சிறப்பாக மேற்கொண்டு வரலாம். இன்னொரு சிறப்பு இந்த மாவட்டத்தில் என்னென்னா, இந்த கொரநாடு புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. கொரநாடு ஒரு கிராமம் இருக்குது மயிலாடுதுறை பக்கத்தில், அங்கே நெய்கிறது. இது ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு துணி. இது வந்து மேட் டு ஆர்டராக டெக்னாலஜியை பயன்படுத்தி சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணால், மேட் டு ஆர்டர் ஃபார்மேட்டை ரீட்டெயிலில் பண்ணால் நல்ல ஒரு ரியலைசேஷன் இந்த வியூவர்ஸ்க்கு கிடைக்கும். தேங்க்யூ.